வணக்கங்க. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மேஜிக்கல் ஜூஸ்ன்னு கூட சொல்லலாங்க. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்க போகிறோங்க. செம்பருத்தி பூ டெய்லி நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பத்தை அடுக்குள்ள சிவப்பு செம்பருத்தி பூங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகளிலும் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம முடி வளர்ச்சிக்கு அருமையான நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே. நம்ம வாரம் ஒரு முறை தலையாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, நம்ம ஷாம்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது இது நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி நமக்கு முடி கொட்டுதல் பிரச்சனையிலிருந்து சரி பண்ணி அருமையான மருந்தாக இருக்குதுங்க. இப்போ இதை வந்து நம்ம சரும பராமரிப்பு, உள்ளுறுப்புகள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான மருந்து. செம்பருத்தி பூ நம்ம பயன்படுத்தினாவே அதுக்கு நமக்கு பல்வேறு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரெஷ் செம்பருத்தி ஜூஸ் எப்படி போடலான்றது தான். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் விருப்பமாக குடிச்சிக்கலாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செடியில் இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி நல்ல இதழ்களோடு இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இப்படி அஞ்சு இதழோடு இருக்கும். அஞ்சு இதழ்களோட ஒத்த அடுக்கு செம்பருத்தி பூ. அடுக்கு பூவை பற்றி நான் சொல்லலைங்க, ஒத்த அடுக்கு இருக்கும் செவப்பு பூ. கட்டாயம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு செடியை இது வந்து வச்சிங்கன்னா அருமையான பலன்கள் நம்மளுக்கு. நம்ம ஆயுள் காலம் வரலி இது நம்ம கூட பயன்படும். அதனால் எல்லாருடைய வீட்டு தோட்டத்திலும் கண்டிப்பாக இந்த ஒத்தைய செவப்பு செம்பருத்தி பூ செடியை வச்சு வளருங்க. குச்சி வச்சாவே போதுங்க, அருமையாக வளர்ந்து வந்துடும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இதை பயன்படுத்துங்க. இப்போ இந்த பூவை என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி நாம் வந்து ஒரு அஞ்சு பூ சாப்பிட்டா, அஞ்சு பூ நம்ம டெய்லி நம்ம பச்சையாகவே சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க. முடி கொட்டுதல் பிரச்சனை சரியாகும். சரும பராமரிப்பு, முகப்பொழிவுக்கு நீங்கள் இதை நாம் டெய்லி உட்கொண்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாதவங்க டீ போட்டு கூட குடிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் இதை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முகப்பொழிவு அழகாக இருக்குங்க. எந்த சருமத்தில் முகப்பரு நிறைய ஏதாவது தொற்றுக்கள் இருந்தால் கூட சரியாயிடும். அவ்வளோ அருமையான, உச்சி முதல் பாதை வரை அருமையான மருந்து. இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. நிறைய இதில் வந்து கள்ளிப்பூச்சி இருக்கும். இந்த காம்பில் இந்த ஓர பூ சைடெல்லாம் கள்ளிப்பூச்சி, வெள்ளை வெள்ளை சின்ன சின்ன கள்ளிப்பூச்சி இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து சுத்தமாக இப்படி எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ ஒரு டைம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி இதழ்களோடு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பக்கத்தில் விளையாட போவோம். அங்கே பெரிய இந்த மாதிரி செம்பருத்தி பூ இருக்கும், நிறைய பூ மொக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், காம்போடைய அந்த மொக்கோடையே காம்பை தவிர மற்றது எல்லாமே இந்த இதை கூட சாப்பிடுவோம்ங்களே, இது மகரந்தத்தை கூட விட மாட்டேங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வருவோம். அதனால் எங்களுக்கு முடி பிரச்சனையே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியிலே எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல சின்ன பிள்ளையிலேருந்து கரு கரு கருன்னு நல்லா நீளமாக முடி நல்லா இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் இது மாதிரி டெய்லி பாருங்கள், இப்படி சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு கசப்போ புளிப்போ எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்குமோ ஒழிய வேறு எந்த எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் சின்ன குழந்தையில இருந்தே உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழகும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூவை பயன்படுத்தி சாப்பிட சொல்லுங்கள். அரும் மருந்துங்க இது. நமக்கு சரும பராமரிப்பு, உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்திற்கு, ரத்த ஓட்டத்துக்கு அருமையான மருந்துங்க. பாருங்கள், அடுத்த பூ எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாங்க எல்லா பூவும். ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கிறேன் நான். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. இது ஒரு அருமையான மேஜிக்கல் ஜூஸுங்க. இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாங்க. பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிடலாம். அப்படி எனக்கு வெறும் இதாக சாப்பிட பிடிக்கலனா, தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த லைட்டாக இந்த இதழ்கள் மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டோட. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க, ஏன்னா கொஞ்சம் பூ தான் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா
அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு டம்ளரில் மாற்றிடலாங்க. இது கூட ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஜார், ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பூ தான் போடுறதுனால இந்த ஜார் மூடியில் ஜார்லே பிடிச்சிக்குங்க. அதனால் அதை நல்லா கழுவி அதையும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தி பூ எப்படி இருக்குது, இது ஃப்ரெஷ் பூ, இதுவும் ஃப்ரெஷ் பூ தாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கலர் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இந்த பூ மாதிரியே நான் இந்த ஜூஸை நான் கொண்டு வரேங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிள் தாங்க. பாருங்கள், ஒரு லெமனு, இது ரெண்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் நல்ல சூப்பர் மேஜிக்காக மாறப்போகுது. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இப்போ இந்த கலரில் இருக்குது. இந்த லெமனை இப்படி ஒரு கொட்டை இல்லாமல் இது பண்ணுறதுக்கு நல்லா இப்படி ஒரு அரை பழத்தை எடுத்து இப்படி பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்ல கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த ரியல் ஜூ பூ கலர்லேயே வந்துருச்சுங்களா ஜூஸு. இது தாங்க மேஜிக்கல். இந்த தலை, இந்த ஜூஸ் மட்டும் இப்படி மேஜிக்கல் கிடையாதுங்க. பாருங்கள், எவ்வளோ ரெண்டும் ஒரே சேமாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பல மருத்துவ குணம். இப்போ இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு தன்மையாக நம்மளுக்கு காமிக்குது. இது மாதிரி நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த ஜூஸில். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம டெய்லி இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும். வெள்ளைப்படிதல், நிறைய பேருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளைப்படிதல் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் டெய்லி இந்த ஜூஸ் முடிஞ்சளவு இந்த மாதிரி ஜூஸ் ஆகிடுங்க. இன்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அருமையான ரிசல்ட்டுங்க. வெள்ளைப்படிதல் கட்டுப்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்குங்க, பீரியட்ஸ் நார்மலாக வரும். அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் ஆகாமல் இது கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அருமையான மருந்து. அது மட்டும் இல்லாமல் மலம் கழித்தல் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் டெய்லி எடுத்துகிட்டு வந்து வரும்பொழுது நம்மளுக்கு மலம் இலக்குவாக்கி நம்மளுக்கு அந்த பைல்ஸ் பிரச்சனை இல்லாமல் அந்த துவாரத்தில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய அருமையான மருந்து, உள்ளுறுப்புகளை சுத்தக்கூடிய அருமையான மருந்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்க கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அருமையான இந்த ஜூஸுங்க. டெய்லி எடுத்து எந்த எஃபெக்ட்டும் நமக்கு வராது. இப்போ நீங்கள் காலையில் வெறு வயிற்றில் குடித்தாலும் சூப்பர், அதை விட நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. காலையில் வெறு வயிற்றில் என்னால் குடிக்க முடியல அப்படின்றவங்க எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். நைட்டு தவிர மதியம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஜூஸ் போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நிறைய நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்காதீங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. நல்லா பாருங்கள், இந்த பூ கலரும் ஜூஸும் எப்படி சேமாக இருக்குது. இப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். அதனுடைய உள்ளே இருக்கிறதெல்லாம் வடிகட்ட வேணாங்க. அப்படியே நமக்கு அந்த இதழ் எல்லாம் உள்ளே போனால் தான் இன்னும் ஆரோக்கியம். டேஸ்ட் பண்ணுறேங்க. கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்குது, ஏன்னா லெமன் பிழிஞ்சு விட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தேன் சேர்த்திக்கலாங்க. அரை ஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கரையிட்டுங்க, ஏன்னா சுத்தமான தேன் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு அடியை அடிச்சுட்டு அப்புறமா இந்த ஜூஸை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. தேன் கலந்து சூப்பராக இருக்குங்க. தேன் கலக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஏன்னா புளிப்பு தான். லைட்டாக லெமன் விடுறதுனால அந்த புளிப்பு ப்ளஸ் இந்த வளவளப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா தேன் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கிறது அருமையான மருந்துங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை மிஸ் பண்ணாமல் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. ஜூஸ் குடிக்க முடியலினாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேன் தடவி அந்த இதழ்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 5 பூ டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
பிளட் சர்க்குலேஷன் நல்ல சூப்பராக இருக்குங்க, நம்மளுக்கு எந்த ஹார்ட் பாதிப்பு வராது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனையில் இருந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த ஜூஸை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.